திமுக ஒரு ஆள் கூட வரல, அண்ணா திமுக ஆள் வரல. இந்த மக்கள் எப்படி இது பண்ண முடியும்? 10,000 மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க, மிச்சம் 1,000 ரூபா போக மாட்டேங்க, யாரும் மீன் வாங்க மாட்டாங்க. காரணம் வந்து இது வந்து ஆயில். இது கேள்வி கேட்கறதாங்க மக்கள். அவங்க தானே ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு, அவங்க தானே சார் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களை அடி ஆட்களை வச்சு, ரவுடி பசங்களை வச்சு அடிச்சு அடிக்கிற நீ எம்எல்ஏ இருக்கிறீங்க, நீயே வலிஞ்சு கட்டி வேட்டி தூக்கிட்டு வர. ஓட்டு போட்ட மக்களே நீ அடிக்க போற, ஆளை விட்டு அடிக்க போற. பாத்து நீங்களே தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க, ஒருத்தர் அப்படியே வந்து அடிபட்டு முகமெல்லாம் அவரே ரத்த காயம். நாளைக்கு நீ எப்படி வந்து ஓட்டு கேட்பீங்க, மக்களை எப்படி சந்திப்பீங்க? எந்த எம்எல்ஏங்க வந்தாரு, எந்த அமைச்சர் வந்தாங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க, ஒருவேளை சாப்பாடு போட்டுருப்பானு கேளுங்க. ஆனா அந்த மக்கள் தெரியாம ஓட்டு போட்டோம் சார் அவங்களுக்கு, தெரியாம ஓட்டு போடலாம். இப்ப நாங்க தவிச்சு நிக்கிறோம் வடச்சென்னையில, எல்லாமே வடச்சென்னையில தவிக்கிறேன் சார். அதுல வரும்போது நீ ஒரு மோட்டர் ரெண்டு மோட்டர் வச்சு பம்ப் பண்ணா எப்படி சார் போவோம்? அது பம்ப் பண்ணி எங்க விடுறீங்க? பக்கத்து தெருவில் நல்லாக்கிற ஏரியால விடுறீங்க, அந்த ஏரியா பாதிக்குது. என்ன சார் உங்க பிளானு? ஒண்ணுமே புரியல சார். அது செல்லூர் ஹைதராபாத் தர்மா கோலை போட்டு மூடி மூணு நாள் வந்துட்டு தண்ணி ஆவிய போவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி சொல்றாங்க, பேப்பர் போட்டு புளியறாங்களாம். எப்படி சார் புளிவீங்க? பேப்பர் போட்டு 8 லட்சம் லிட்டர் புளிவீங்க நீங்க பேப்பர் போட்டு சொல்லுங்க சார். அது அவங்க ஒரு முட்டாள்னு பார்த்தா இருக்கிற ஒரு முட்டாள் அதிகம் இருக்கிறாங்களா சார்? 10 லட்சம் லிட்டர் தண்ணி வந்திருக்கு, ஆயில் கலந்துருக்கு, கூட்ட ஆயில். இதை வந்து நீ ஜக்கில் ஊற்றி பேப்பரை போட்டு புளிஞ்சா எப்படி சார் நாய சிரிப்போது சார்? மிக்ஜாம் புயல் வெள்ளத்தில் இந்த அரசினுடைய செயல்பாடு வந்து எப்படி சார் இருந்தது? துரிதமாக செயல்பட்டதால் பெரிய இழப்புகளை தவிர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஒரு வடசென்னை பகுதியில் நீங்கள் இருக்கீங்க, இந்த பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டது மழை வெள்ளத்தில். இது என்னுடைய கள நிலவரம் என்ன சார், என்னவா இருந்தது? கடந்த 4ஆம் தேதி வந்துட்டு மிக்ஜாம் புயல் ஏற்பட்டது, பயங்கரமான வடசென்னை இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து சட்டமன்ற உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினரும் எந்த பகுதியும் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கு. யாருமே எந்த சைட்லேயும் போகல, மக்களை எல்லாம் அளவு கடந்து பாதிச்சிருக்கிறாங்க. இந்த கார்கில் நகர் பகுதியெலாம் வந்துட்டு ஒரு 4 நாள் வரலாம் கரண்ட்டு கிடையாது, 4 நாள் வரை வீட்டு விட்டு வெளியே போகல, யாருக்கும் சாப்பாடும் போடல. அது மட்டும் இல்லை, இந்த திருவட்டூர் குப்பத்தில் வச்சிங்களா, இந்த திருவட்டூர் மீனவ மக்கள் தொழிலுக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் திருவட்டூர் குப்பத்தில் நிறைய ஓட்டுவான சட்டமன்ற உறுப்பினர் அந்த குப்பத்தையே வந்து எட்டி பார்க்குறது. இது வரலுமே வரல, திமுக ஒரு ஆள் கூட வரல, அதிமுக ஆள் வரல. இந்த மக்கள் எப்படி இது பண்ண முடியும்? எல்லாம் பொதுமக்கள் சேர்ந்து சில இடத்துல வந்து சாப்பாடு அரிசியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க இதுவரை வந்து எட்டியே பார்க்கல. என்னென்னு கேட்டால் வந்து நாங்கள் வந்து தூரமாக வந்துட்டு செயல்படுறதுனால வெள்ளத்தை இருந்து நான் கொஞ்சம் மீட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னங்க அவங்க மீட்டிக்கிறாங்க? 4,000 கோடி இவர் சொல்கிறாரு, 4,000 கோடி அவர் என்ன சொல்கிறாரு, 5,140 கோடி சொல்கிறாரு. ஆனால் வேலை செஞ்சது 2,100 கோடி, மிச்சம் வந்து 3,000 கோடி எங்கெங்க போச்சு? எங்க வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி செய்வாங்க? இதோட முடிச்சு போச்சு, இதோட வேற டெண்டர் வைப்பாங்க, வேற டெண்டர் வச்சு அதுக்கு பணம் சம்பாதி எந்தெந்த ரூபத்தில் பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்தந்த ரூபத்தில் பணம் சம்பாதிக்கிறேன். இப்போ எடுத்துங்க, இந்த புயலால் பாதிக்கப்பட்ட வடசென்னை வந்துட்டு 800 குப்பம், 8 குப்பம், தாளங்குப்பம், திருவட்டூர் குப்பம், ஒண்டி குப்பம், பழவத்தொட்டி குப்பம், காசி கோயில் குப்பம், 200 குப்பம் அனைத்து கிராமங்களும் வந்துட்டு ஆயில் வந்துட்டு பாதிச்சு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தொழிலே போக முடியலைங்க சார், காலை எடுத்து தரையில் வைக்க முடியல, தரையில் வச்சு கீழே விழுகிறோம், காலை வச்சு வலிக்கு போகுது. அப்படியும் தொழிலுக்கு போனால் 10,000 ரூபா மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க, மிச்சம் 1,000 ரூபா போக மாட்டேங்க, யாரும் மீன் வாங்க மாட்டாங்க. காரணம் வந்து இது வந்து ஆயில், இது நாங்கள் சாப்பிட்டா விஷக்கழிவு ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சுக்கு மீன் ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க. ஏன்னா இந்த லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ இருக்கிறாங்களே, இதுவரையில் வந்து எந்த ஊர்லாம் வந்து பார்த்துக்கிறாரோ ஒரு ஊர் சொல்லுங்க போகலாம், அங்கங்கே மறியல் பண்ணுக்கிறாங்க. இதே மாதிரி வந்து பாதிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு தற்சமயம் வந்து நாங்கள் வந்து இந்த தொலைக்காட்சியில் பார்த்தோம், இந்த ஆர்கே நகரில் வந்து எபினேஸ்வரி ஒரு எம்எல்ஏ, எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, மக்கள் கேள்வி அங்கே கேள்வி கேட்குறதாங்க மக்களை. அவங்க தானே ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு, அவங்க தானே சார் ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களை அடி ஆட்களை வச்சு, ரவுடி பசங்களை வச்சு அடித்து அடிக்கிற நீ எம்எல்ஏ இருக்கிறீங்க, நீயே வலிஞ்சு கட்டி வேட்டி தூக்கிட்டு வர. அப்புறம் எப்படி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னங்க தகுதி இருக்கு உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டு போட்ட மக்களே நீ அடிக்க போகிற, ஆளை விட்டு அடிக்க போகிற. பார்த்து நீங்களே தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் அப்படியே வந்து அடிபட்டு முகமெல்லாம் அவரே ரத்த காயம். ஆனால் அதிகாரிங்க போலீஸ் அதிகாரிங்க அவர் மீது எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இதுவரை இருக்குதுங்க. கட்சி நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? இல்லைங்களே, கட்சி அப்படி நடக்கும், கட்சி சொல்லி தான் செய்கிறாங்க, கட்சி அப்படி நடவடிக்கை எடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கட்சி நேரம் அவர் என்ன பண்ணியிருக்கணும், முதல்வர் அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும், கட்சி விட்டு இருக்கிற பதவி தூக்கி இருக்கணும். நாளைக்கு நீ எப்படிங்க வந்து ஓட்டு கேட்பீங்க, மக்களை எப்படி சந்திப்பீங்க?
இதே மாதிரி நேரத்தில் வந்துட்டு எங்கேயுமே நீங்கள் வந்து சந்திக்கல. திருவுட்டூருங்க, நான் திருவுட்டூருங்க மீனவங்க, நான் திருவுட்டூர் குப்பத்தில் வாழ்கிறவங்க. எந்த எம்எல்ஏங்க வந்தார், எந்த அமைச்சர் வந்தாங்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க, ஒருவேளை சாப்பாடு போட்டுருப்பானு கேளுங்க. மூணு நாள் சாப்பாடு கரண்ட்டுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க அவங்க. நாங்கள் தாங்க மறியல் பண்ணோம் திருவுட்டூர் குப்பத்தில், நாங்கள் தான் மறியல் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு ஈசாமணி சந்தில் நாங்கள் தான் மறியல் பண்ணோம். எல்லாமே நாங்கள் தான் பொதுமக்கள் சேர்ந்து மறியல் பண்ணோம். ஆனால் இதுவரை ஒன்றுமே பார்க்கலையங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மறியல் பண்ணால் ஒரு ஒன் ஹவர் கழித்து போயிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரேஞ்சில் இருக்கிறாங்க சார். மக்களை பற்றி ஒரு துளி இது கூட அவங்க வந்து யோசனை பண்ணல சார். அது அவங்களுக்கு தேவை பணம். இப்போ வந்துட்டு நான் 5,107 கோடி ஒதுக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த வந்துட்டு பாஜக சாகடிக்கு. இப்போ வந்து இந்த மழை வந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப்பு டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விட பத்தல, எல்லாம் முடிச்ச வேலையை பத்தலன்னு சொல்லி மீனவர்கள் பணம் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ, எந்த வழியில் பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த வழி தான் சார் இந்த அரசை பார்க்குது. ஆனால் மக்களை பார்க்கல. ஆனால் அந்த மக்கள் தெரியாமல் ஓட்டு போட்டேன் சார். அவங்களுக்கு தெரியாமல் ஓட்டு போனதோ இப்போ நாங்கள் தவிச்சு நிற்கிறோம். வடச்சென்னையில் எல்லாமே படிச்சனை தவிக்கிறேன் சார். அவங்க வரல, கட்சி சார்ந்த பிரமுகர்கள் யாராச்சும் வந்து உதவி செஞ்சாங்களா, ஏதாச்சும் நிவாரணப் பொருட்கள் கொடுத்தாங்களா? ஒன்றும் சார், நான் தான் சொல்கிறேன், நான் இல்லை, நீங்கள் யார் வேணுமே கேளுங்க. ஒருத்தர் கூட வரலங்க. எந்த கம்பெனிக்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு கேட்குற ஐயா பொதுமக்கள் வந்து சாப்பாடு போனேன்னு கேட்டால், எங்க இப்போ தாங்க எம்எல்ஏ கொடுத்து அமிச்சோம், எம்எல்ஏ கொடுத்து அமிச்சோம், எம்எல்ஏ கொடுத்தாங்க. எங்கே எங்கே அந்த பொருள் எம்எல்ஏ கொடுத்தா அந்த பொருள் எங்க சொல்லுங்க நீங்கள். அதனால் சார் இதை இதே மாதிரி ஒரு ஆட்சி. ஆனால் ஏற்கனவே இருந்தாங்க சார், அம்மா இருந்தாங்க, அம்மா ஆட்சியாங்க. அது இல்லை, அவங்க என்ன சொல்றாங்க, 2015 காட்டிலும் இந்த ஆண்டு மழை அதிகமாக பெய்தது, பண்ண முடியலன்றாங்க. அன்னைக்கு வந்து எத்தனை நாள் மழைங்க அது, இன்னைக்கு வந்து ஒரே நாள் மழை, ரெண்டு நாள் மழை. அவன் போடுற ஒரு இது வந்துட்டு முறையான முறையில் வடிகால் வைக்கலைங்க. அந்த பிளான்களை சரியான பகுதியில் வந்து மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்சாங்களா? வடிகால் பணி செஞ்சுக்கிறாங்க, யூஸ்ஃபுல் கிடையாதுங்களே. என்ன யூஸ்ஃபுல்லு, வடிகால் பணி பணத்தை செலவு பண்ணி பண்ணிக்கிறீங்களே, அப்போ தண்ணி எங்கேயுமே நிற்கக்கூடாதுல்ல. ஏன் நிற்குது, நாலு அளவுக்கு இடுபடாத தண்ணிங்க மாடியில் இருக்கிறாங்க. இல்லை அதுதான் மழை பெஞ்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுவே வடிஞ்சிரும் தானே சொன்னாங்க. எங்க வடிலிங்க, வடிஞ்சா 3 நாள் ஆகுது. 3 மணி நேரம் எத்தனை நாட்கள் ஆச்சு? குறைஞ்சபட்சம் 4 நாள் ஆச்சுங்க. 4 நாள் இதுவரையிலுமே வந்து காரிகள் வச்சு தண்ணி எடுக்கல யாரும், அரசு சார்பில் இருந்து. அரசு அப்புறம் ஒரு மோட்டர் வச்சாங்க. இவ்வளோ இல்லை, அந்த கொசத்தால ஆட்டிலிருந்து தண்ணி வருது, ஃபுல்லாக தண்ணி வருது. நீ ஒரு பம்பு வச்சு எடுத்தா எப்படிங்க போவோம், எப்படி போவோம்? அது வந்து கணக்கு இல்லாமல் வருதுங்க சார். இப்போ வந்து அந்த டேம் திறந்து விட்டாங்க, புழல் ஏறி சம்பரம்பாக்கம் ஏறி 3 ஏரி திறந்து விடுறாங்க. ஃபுல் தண்ணி வந்து கொசாத்து தள்ளி தான் வருது. அதில் வரும்போது நீ ஒரு மோட்டர் 2 மோட்டர் வச்சு பம்ப் பண்ணால் எப்படி சார் போவோம்? அது பம்ப் பண்ணி எங்கே விடுறீங்க? பக்கத்து தெருவில் நல்லாக்கிற ஏரியாவில் விடுறீங்க, அந்த ஏரியா பாதிக்குது. என்ன சார் உங்கள் பிளானு, ஒன்றுமே புரியல சார் அது. அதனால் வந்து வரும் காலத்தில் மக்களுக்கு மக்கள் அவங்களுக்கு சரியான பாடம் போட்டுருவாங்க. இந்த நேரத்தில் வந்து நான் மீனவ சமுதாய திருவுற்று குப்பத்தில் பிறந்த ஒரு மீனவ சாத ஒரு உறுப்பினராக வந்து கேட்டுக்கொள்கிறேங்க. இந்த கொசத்தலையாட்டில் வந்து அந்த இது வந்து எண்ணெய் கழிவு வந்து கலந்துருக்குன்னு சொல்கிறாங்களே, அதனால் மீனவர்கள் எந்த விதத்தில் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க? பாதிப்பாங்க. இன்னும் நாங்கள் வந்துட்டு இந்த தொழில் போகிறதுக்கு சரியான முறையில் இந்த தொழில் பண்ணி இந்த மீன் விற்கிறதுக்கும் குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும் சார். குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும். எங்களோட வாழ்வாதாரம் யார் சார் பார்க்கறது? அரசு தரப்பில் வந்து சந்திச்சு ஏதாச்சும் பேசினாங்களா, உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா மீனவர்கள்கிட்ட? அரசு தரப்புல வந்து 800 பேசுறாங்க சார். நாங்க திருவுற்று இருப்போம், 800 பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, தொகை எதனா அதுக்கு தனியா கூடுதலா தரான்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல, வந்து எந்த மீனவ சமுதாயத்தையும் கிராமத்துக்கு அறிவிக்கல. இதே மாதிரி 800 மட்டும் அறிவிச்ச மாதிரி ஒரு கேள்விப்பட்டோம். ஆனா வந்து அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் ஆகாது சார். தொடர்ந்து எல்லாமே பாதிச்சிருக்கு. 800 இருக்கிற ஒரு குட்டையில கலந்து கலந்துருக்கு, ஆயில் டோட்டல் கடலுக்கு கலந்துருக்கு. கடல் இருந்தா இங்க இருந்து டோட்டல் புதர் காசிமேடு இப்ப ராயபுரம் அண்ணன் தாண்டி போச்சு எல்லாமே, திருவள்ளிக்கேரி மயிலாப்பூர் அப்படி போயினே இருக்கு டோட்டல். ஆனால் வந்துட்டு சார், குளமாக இருந்தால் நீ இருக்கிற ஏரியாவில் இருந்தால் அந்த குளத்தில் தூர் வாரி எடுத்துடலாம். இது கடல் சார், கடலில் வரும்போது எந்த சைடு ஈரோட்டம் இருக்கோ அந்த சைடு போயினே இருக்கும், எதுவுமே தடுக்க முடியாது. இருக்கிற என்ட்ரன்ஸ் எது முகத்தவர குப்பம், அந்த முகத்தவர கூட அதிகப்படியான பாதிப்பு இருக்கு, அதிகப்படியான பாதிப்பு அங்கே இருக்கு. இப்போ வந்து எல்லா குப்பத்திலையும் பாதிப்பு வந்து அன்னைக்கே வந்து இங்கெல்லாம் திருவுட்டூர் குப்பத்தெல்லாம் வந்து பாதிப்பு ஆகிப்பச்சு. அன்றைக்கி வந்து மீன் வள அதிகாரிகளை கூட்டின்னு வந்தோம். அந்த அதிகாரி வந்து பார்த்தாங்க, பார்க்க வந்த போட்டு 3 போட்டு அது வந்து புயலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதை காட்ட பார்த்தா ஃபுல்லாக ஆயில் ஸ்விட் ஆகிப்போச்சு, அப்பவே ஸ்விட் ஆகிப்போச்சு. அதிகாரி சொல்கிறாங்க இங்கேயும் ஆயில் வந்துடுதுங்க. அப்போ அன்றைக்கே வந்து ஆயில் வரும்போது இன்றைக்கி எத்தனை தேதி ஆகுது, 15 தேதி ஆகுது. நீ டோட்டல் போயிட்டு இருக்கோம், இந்த நீரோட்டம் வந்துட்டு இந்த சைடு போகிறது, எந்த தெற்கு சைடு போகிறது, அப்புறம் படிச்சுட்டு அகற்றிட்டு இருக்காங்க, இப்போ கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னங்க, என்ன வந்துட்டு இவர் இருக்கிறாரு யாரு, நம்ம வந்து செல்லூர் ராஜு, செல்லூர் ராஜு தர்மாகோலை போட்டு மூடி 3 நாள் வந்துட்டு தண்ணி ஆவிய போவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி சொல்றாங்க, பேப்பர் போட்டு புழியிறாங்களாம். எப்படி சார் புழிவீங்க, பேப்பர் போட்டு 8 லட்சம் லிட்டர் புழிவீங்க நீங்க பேப்பர் போட்டு?
சொல்லுங்க சார். அது அவங்க ஒரு முட்டாள்னு பார்த்தா இருக்கிறவங்க முட்டாள் அதிகம் இருக்கிறாங்களா சார்? எப்படி சார் நியாயம்? ஜக்கில் போட்டு கொடுத்துறாங்க. என்ன சார் ஜக்கில் போட்டு கொடுத்துறாங்க? என்ன ஜக்கில் போட்டு? ஒரு ஜக்கு ஒரு குடத்தை ஒரு கூழு கூட ஊற்றுறாங்க சார் கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு ஒரு ஜக்கில் ஊற்றும் போது அதே 2.5 மணி நேரம் ஆகுது. அதே 2.5 மணி நேரம் ஆகுது சார். ஒரு கூழ் டப்பராக இந்த காலி பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது. 10 லட்சம் லிட்டர் தண்ணி வந்திருக்கு, ஆயில் கலந்துருக்கு, கூட்ட ஆயில். இதை வந்து நீ ஜக்கில் ஊற்றி பேப்பரை போட்டு புழிஞ்சா எப்படி சார் நாயம்? சிரிப்பு வருது சார். எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு பதில் சொல்லணும் சார். தமிழக அரசு, நீங்கள் வந்துட்டு இந்த குளத்தில் இருக்கிற மாதிரி வந்து 800 பாதிச்சுன்னு சொல்லக்கூடாது. வடச்சென்னை ஃபுல்லாகவே பாதிச்சிருக்கு, டோட்டல் பாதிச்சிருக்கு. மீனும் ரொம்ப கஷ்டப்படுறான், எந்த தொழிலுக்கும் போக முடியல. மீன் விற்கிற எங்களோட மகளிருங்க ஒரு ஆள் கூட மீன் வாங்கிட்டு கடையில் விற்க முடியல. கடையில் விட்டால் பல 1000 லாஸு. ஒரு 1000-2000 ரூபா பொருள் எடுத்துகிட்டு போனால் விற்றா 2500 ரூபா விற்பாங்க. 2000 ரூபா பொருள் எடுத்துகிட்டு போனால் 200 ரூபாய்க்கு மீன் வாங்க மாட்டாங்க. டெய்லியும் கொட்டிடுறாங்க சார், கீழே கொட்டிடுறாங்க. எங்கள் வாழ்வாதாரத்துக்கு யார் பதில் சொல்கிறது? மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.